இந்தியாவில் இருந்து மலையக மக்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து 200 இயர்ஸ் ஆகிடுச்சு, 200 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற முகமாக மலையகம் 200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கே வந்து ஒரு மினி தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் ஒன்று இருக்குது. இதில் அடிக்கடி நிறைய தடவை பார்த்துருது. அதாவது ஆக்கோர் அணியில் ஸ்டேட்டஸில் போட்டிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு 1823 அதாவது 1823 தான் மலையக மக்கள் முதலாவது தடவையா இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காங்க. அதுவும் நிறைய போட்ல அப்புறம் தோணியில அப்படின்னா வந்திருக்காங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வர்ற வழியிலேயே தோணியெல்லாம் கவனிந்து அங்கேயே இறந்துட்டாங்க அப்படின்லாம் நிறைய போடுறாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து சேர்ந்த இடம் வந்து மன்னார். ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னருக்கு தான் குறுகிய தூரம் இருக்குது, அதாவது இந்தியா டு ஸ்ரீலங்கா வரதுக்கு. ஸோ தலைமன்னருக்கு தான் வந்து போகணும். வந்து அங்கேருந்து இறங்கி ரோடு எதுவுமே இருந்தில்லை. ஸோ தரையிறங்கி அடர்ந்த காடுகளை வெட்டி நடைபாதையாக சுமார் 131 மைல் வந்து நடந்தே வந்திருக்காங்க. அதாவது மாத்தலைக்கு தான் அவங்க எல்லோரும் டெஸ்டினேஷனாக வந்து நடந்து வந்திருக்காங்க. அப்படி வார வழியில் சுற்றி இருக்க அந்த வனவிலங்குகள்கிட்டருந்து தப்பிச்சு போகிறதுக்காக இவங்க வந்து தப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு இசைக்கருவியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பயணத்தின் போதும், அதாவது 131 மைல் நடந்து வர இந்த தூர பயணத்தின் போதும் நிறைய பேருக்கு வந்து நிறைய நோயெல்லாம் வந்திருக்கு. ஸோ காட்டுக்குள் வரும்போது நிறைய பாம்பு கடிக்கிறது அப்படி இப்படின்னு நிறைய நோய் வந்து. ஸோ அதை வந்து அப்படியே அவங்கள வந்து இடையிலேயே விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு பிறகு கண்டி போகம்பறையில் தான் ஃபஸ்ட்டுக்கு வந்து இவங்களுக்கு அப்போ வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி ஒன்று அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து சோறு சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு பிறகு கங்காணிகள் மட்டும்தான் வந்து அந்த நேரத்தில் பொருட்கள் விற்பனை செய்கிறதுக்காக விற்பனையாளர்கள் நடந்திருக்காங்க. ஸோ கங்காணிகள்கிட்டருந்து கடன் வசதிகளும் வந்து மலையகங்களுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 10 வயது வரைக்கும் தான் நீங்கள் ஸ்கூல் படிக்க முடியும், அதுக்கு பிறகு வந்து தோட்ட தொழிலாளர்களை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்தோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து லூல்க்கு வந்துடும். அதாவது தேயிலை முத முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அங்கே தான், அதாவது ஜேம்ஸ் டெய்லர் அப்படின்னு சொல்கிறவர். ஸோ அவருடைய இறந்த நாள் வந்து May 2nd. அது எனக்கு ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்குது. அது ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ 1824 தான் வந்து ஃபஸ்ட் டைம் தேயிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜேம்ஸ் டெய்லர் அப்படின்னு சொல்கிறாங்க லூல்கந்துர அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல. ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பிளாக் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து அறிவு அண்ணாவில் இருக்கும். ஆனால் நான் ரொம்ப பெரிய ஃபேன். எல்லாருமே வந்து அந்த குக்கு பாடல் தான் ஒரு ஃபேனாக பையமா வெத்தலை மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தலை மொட்டையம்மா பட் நான் வந்து அந்த கள்ளமௌனி வந்தேரி பஸ்ஸேரி வர வழியில் மரபணு மிக்ஸ் ஆகி ஜிங்கோ தான் ட்ரெண்ட் ஆகி படுகுடியில் தாய்மொழி துண்டாகி. அப்புறம் எப்படி இருக்கு உங்களுக்கு ஸ்ரீலங்கா எக்ஸ்பீரியன்ஸ்? என் பேர் சாரா சார். தேங்க்யூ. குடியுரிமை சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து நம்ம கண்டுக்கப்பட்டது. ஸோ இதில் என்ன சொல்லிடுவான்னு பார்த்தீங்கன்னா 1955 1983 வரைக்கும் வந்து, அதாவது மலையகத்தில் வேலை செஞ்ச நிறைய பேருக்கு வந்து நிறைய வன்முறைகள் நடந்திருக்கு. ஸோ அந்த வன்முறைகளை வந்து தாங்க முடியாமல் அவங்க வந்து வடக்கு அப்புறம் கிழக்கு பகுதிகளுக்கு வந்து இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட பிறப்பு, அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து இந்திய தமிழர்கள் அப்படின்னு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்க வந்து NIC அதாவது நேஷனல் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது குடியுரிமை சான்றிதழையும் சேர்த்து அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணினா மட்டும்தான் இவங்களோட ஐடி கார்டில் லாஸ்ட்டில் வி அப்படின்னு சொல்லி லெட்டர் வரும். குடியுரிமை சான்றிதழ் வைக்காத ஆக்களுக்கு வந்து ஐடி கார்டில் லாஸ்ட்டில் எக்ஸ்ன்ற நம்பர் தான் வரும். ஸோ இப்படி வைக்காத ஆக்களுக்கு வந்து காணி வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் உரிமைகள் வாங்குறது, அப்புறம் ஓட் பண்ணுற உரிமை, அது மாதிரி எதுவுமே வந்து அவங்களுக்கு கிடைச்சதில்லை. ஸோ அதுதான் வந்து இந்த குடியுரிமை சான்றிதழ் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து மலையகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் எடுத்த ஃபோட்டோகிராஃபர்னு சொன்னால் அது வந்து ஜூலியா மேக்ரோ கேமரான்றவங்க தான் ஃபஸ்ட் டைம் வந்து மலையகத்தில் இருக்க ஒரு கேர்ளை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்பவே பெரிய ஒரு கேமரான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பிரிட்டிஷ் கேர்ள்னால அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழ் ஆக்களோட பேசுறதுக்கு, அதாவது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூலியா மைக்ரெட்ஸ் கேமரா வந்து பிரிட்டிஷ் கேர்ளாக இருந்தாலும் அவங்க வந்து இந்தியாவில் தான் பிறந்திருக்காங்க, பட் ஸ்ரீலங்காவில் தான் அவங்க வந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபில் வந்து நம்ம இப்போ இருக்கிற மாடர்ன் கேமராஸ் மாதிரி எடுத்தோடனே ஒரே செகண்டில் கேப்ஷர் பண்ணிட முடியாது. இதில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ப்ரொசீஜர். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க வந்து தலையை ஆட்டினாலோ இல்லைன்னு சொன்னால் கையை ஏதாவது ஷேக் பண்ணாலோ அந்த இடம் வந்து அப்படியே பிளர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஃபேஸ் தவிர மற்ற கீழே டவுன் சைட் பாடி வந்து கொஞ்சம் பிளராக தான் இருக்குது. ஏ பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி அந்த அவங்க ஷேக் பண்ண ரீசன்னாலையும் இருக்கலாம்.